வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடலோர பகுதியை நெருங்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடரும் மழை அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். செம்பரம்பாக்கம் ஏரியில் கூடுதலாக நீர் திறப்பு குழல் ஏரியிலிருந்தும் உபரிநீர் திறக்கப்படுவதாக அதிகாரிகள் தகவல். சென்னையில் மழைநீர் தேங்கும் இடங்களில் மோட்டார் பம்புகள் மற்றும் படகுகள் தயார் நிலையில் உள்ளன மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி பேட்டி. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழையால் வராக நதி ஆறு மஞ்சளாறு ஆறு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு வைகை ஆற்றில் வினாடிக்கு 5000 கன அடி நீர் செல்வதால் எச்சரிக்கை. நந்தியாரை தூர்வாராததால் லால்குடியில் 300 ஏக்கர் சம்பா நெல் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம் சாலையில் செல்லும் மழைநீரால் போக்குவரத்து பாதிப்பு. நீலகிரியிலிருந்து வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதியாகும் கேரட் கிலோ 55 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. நூல் விலை உயர்வை கண்டித்து ஈரோடு ஜவுளி வியாபாரிகள் 2 நாள் அடையாள வேலை நிறுத்தம் பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிப்பு. தன்னாட்சி பெற்ற பொறியியல் கல்லூரிகள் உள்பட அனைத்து பொறியியல் கல்லூரிகளுக்கும் ஒரே மாதிரியான கிரேடு முறை வழங்கப்பட உள்ளதாக அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோழிக்கோடு சர்வதேச விமான நிலையத்தில் துபாய் மற்றும் சார்ஜாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 7.5 கிலோ தங்கத்தை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேற்கு வங்கத்தில் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கும் திட்டத்தை அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தொடங்கி வைத்தார். கொரோனா பேரிடருக்கு பிறகு 1/3 அலுவலகம் திரும்பும் எண்ணமில்லை என்று ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது. டெல்லியில் காற்று மாசு தொடர்பாக தொலைக்காட்சி சேனல்களில் நடைபெறும் விவாதங்கள் அதிக மாசை உருவாக்குகின்றன என உச்சநீதிமன்றம் கடுமையாக சாடியுள்ளது. இந்தியர்களும் இஸ்ரேலியர்களும் இணைந்து செயல்படும்போது ஆச்சரியமான விஷயங்கள் நடைபெறும் என்று இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் நாட்டின் சொத்துக்களை அமெரிக்கா விடுவிக்க வேண்டும் என்று அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான்பா முட்டக்கி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஐசிசி கிரிக்கெட் கமிட்டி தலைவராக சௌரவ் கங்குலி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அர்ஜென்டினா ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள நெதர்லாந்து ஆகிய அணிகள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளன. இரண்டாயிரத்து 2027 ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்கும் அணிகளின் எண்ணிக்கை 14 அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை உள்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சென்னை அதன் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது.
திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நெய்க்காரப்பட்டி, பாப்பம்பட்டி, கீரனூர், பாலசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கனமழை காரணமாக பழனி பேருந்து நிலைய சாலை, ரயில் நிலைய சாலை, திண்டுக்கல் சாலை உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகளில் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான துலுக்கனூர், தென்னங்குடி பாளையம், ராமநாயக்கன் பாளையம், கொத்தாம்பாடி, பைத்தூர், கடம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. மழை காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் வேணாநல்லூரில் மழையால் அக்கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சாலையில் மழைநீர் ஆறு போல் ஓடியது. இதேபோல் வெண்மான் கொண்டான் பள்ளியில் மழைநீர் தேங்கியதால் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் காரைக்கால் நகர பகுதிகள், துறைமுகம், திருநள்ளாறு, திருப்பட்டினம், கோட்டுச்சேரி உள்ளிட்ட மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதேபோல கரூர், ஈரோடு, நாகப்பட்டினம், திருநெல்வேலி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்தது. கடந்த சில தினங்களாக பெய்த மழையில் பல பகுதிகளில் வெள்ளநீர் தேங்கியுள்ள நிலையில் மீண்டும் மழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செம்பரம்பாக்கம் மற்றும் புழல் ஏரிகளில் கூடுதலாக உபரிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. புழல் ஏரியிலிருந்து 2000 கன அடி உபரிநீர் திறக்கப்படுவதாக நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. மொத்த கொள்ளளவான 3300 மில்லியன் கன அடியில் தற்போது 2976 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது. உபரிநீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் நாரவாரி குப்பம், தண்டல் கொழனி, வடகரை, வடபெரும்பாக்கம், கொசப்பூர், மணலி, சடையங்குப்பம், எண்ணூர் உள்ளிட்ட கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரிநீர் திறப்பு 2000 கன அடியாக அதிகரித்து வெளியேற்றி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் சென்னை மாநகராட்சியில் மழைநீர் தேங்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீர் இறைக்கும் பம்புகள் பொருத்தப்பட்டு தயார் நிலையில் உள்ளது என மாநகராட்சி ஆணையாளர் ககன்தீப் சிங் பேடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநகராட்சியின் 448 மோட்டார் பம்புகள், வாடகைக்கு பெறப்பட்ட 13 மோட்டார் பம்புகள், பிற துறைகளிலிருந்து பெறப்பட்ட 37 மோட்டார் பம்புகள் என மொத்தம் 584 நீர் இறைக்கும் மோட்டார் பம்புகள் பொருத்தப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மீன் வளர்ச்சித்துறையுடன் இணைந்து படகுகள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஆந்திரா, வட தமிழக கடற்கரை நோக்கி வருவதால் அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைகை ஆற்றில் 5000 கன அடி நீர் செல்லும் நிலையில் ஆற்றங்கரையோர மக்கள் ஆற்றில் குளிக்கவோ கடக்கவோ வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம், அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் பெரியகுளம் வராகந்தை ஆற்றில் 2000 கன அடிக்கு மேல் நீர் செல்கிறது. இதேபோல் மஞ்சளார் ஆற்றில் 1000 கன அடிக்கு மேல் நீர் செல்கிறது. இந்த நீர் அனைத்தும் வைகை ஆற்றில் சேர்வதால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் நிலை உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் வைகை அணையிலிருந்து தற்பொழுது 2600 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் வராகந்தி ஆற்று நீரும் மஞ்சளார் ஆற்று நீரும் சேரும்போது வைகை ஆற்றில் 5000 கன அடி நீருக்கு மேல் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் நந்தையாறு தூர்வாராததால் மழைநீர் புகுந்து 300 ஏக்கர் நெற்பயிர் நீரில் மூழ்கின. பெரம்பலூர் மாவட்ட பகுதியில் பெய்த கனமழையால் நந்தியாற்றில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. நந்தியாறு நீண்ட ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால் சங்கேந்தி, ஈ வெள்ளனூர், இருதயபுரம் ஆகிய கிராமங்களில் பயிரிடப்பட்டுள்ள 300 ஏக்கர் சம்பா நெல் பயிர்கள் நீரில் மூழ்கின. இது மட்டுமல்லாது புள்ளம்பாடியிலிருந்து சங்கேந்தி செல்லும் சாலையில் நந்தியாறு கரை உடைந்ததால் மழைநீர் வெள்ளம் போல சாலையின் குறுக்கே பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் இப்பகுதி மக்கள் மாற்றுப்பாதையான ஈ வெள்ளனூர் வழியாக சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது.
நந்தியாற்றை தூர்வார விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நாங்கள் ஒருபோக விவசாயத்தை நம்பியே முழுக்க முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒருபோகமும் தண்ணீர் 4 நாட்களாக செல்கின்ற காரணத்தினால் பயிரெல்லாம் அழுகி நெல் விளையுமா விளையாதா என்று மிக கவலையோடு இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஊர் விவசாய மக்கள் ஒரு 300 ஏக்கர் அளவுக்கு எங்கள் கிராமத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆகவே அரசு வந்து உரிய இழப்பீடும் வழங்க வேண்டும், அதோடு நந்தியாரை தூர்வார வேண்டும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2 மணி நேரமாக சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில், பூம்புகார், தரங்கம்பாடி, திருக்கடையூர், கொள்ளிடம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கடந்த வாரம் பெய்த கனமழையால் விவசாய நிலங்களில் தேங்கியிருந்த தண்ணீர் வடிய தொடங்கிய நிலையில் தற்போது மீண்டும் கனமழை பெய்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். புதுக்கோட்டை நகர்பகுதிகள் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக பலத்த மழை பெய்தது. இதனால் ஏற்கனவே நிரம்பிய குளங்களிலிருந்து வெளியேறும் நீர் கீழராஜவீதி, மேலராஜவீதி, வடக்கு ராஜவீதிகள் உள்ளிட்ட நகரின் பிரதான சாலைகளில் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து செல்வதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மழை தொடரும் பட்சத்தில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ வாய்ப்புள்ளது. அதனை தடுக்க மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத்தில் பேருந்தின் பின்னால் கரணம் தப்பினால் மரணம் என்ற அளவுக்கு மாணவர்கள் தொங்கியபடி செல்கின்றனர். நாசரேத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவியர்கள் பேருந்துகள் மூலம் வந்து செல்கின்றனர். இவர்கள் பள்ளி முடிந்து வீடு திரும்புவதற்கு 2 அரசு பேருந்துகள் மட்டுமே உள்ளன. இதனால் இந்த பேருந்துகளில் எப்போதும் கூட்டம் நிரம்பி வழிகிறது. இதன் காரணமாக பள்ளி மாணவர்கள் பேருந்துகளின் படிகளிலும் பேருந்துக்கு பின்னால் உள்ள ஏணியிலும் தொங்கியபடி ஆபத்தான பயணத்தை மேற்கொள்கின்றனர். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கூடுதல் பேருந்துகளை இயக்குவதன் மூலம் இதுபோன்ற ஆபத்தான பயணங்களை தவிர்க்கலாம் என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராமங்களிலிருந்து வத்தலக்குண்டு மற்றும் பட்டிவிரன்பட்டி பள்ளிகளுக்கு மாணவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரே பேருந்தில் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொள்கின்றனர். மாணவர்கள் பேருந்தில் இடம் இல்லாமல் படியில் தொங்கியவாறே பல கிலோமீட்டர் தூரம் பயணிக்கின்றனர். கரணம் தப்பினால் மரணம் என்பதை உணராமல் பயணிக்கும் மாணவர்கள் மீது கவலை கொள்ளும் சமூக ஆர்வலர்கள் கூடுதல் பேருந்து ஏற்படுத்தித் தர மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் 11,000 விதைப்பந்துகள் வீசும் நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு தொடங்கி வைத்து விதைப்பந்துகளை வீசினார். ஏர்வாடி பகுதியில் நீர்வளத்தை அதிகரிக்கும் நோக்கத்தோடு மாவட்ட நிர்வாகமும் டிவிஎஸ் சீனிவாசன் அறக்கட்டளை நிறுவனமும் இணைந்து மரங்கள் பெருக்கு திட்டத்தின் கீழ் விதைப்பந்துகள் வீசும் திட்டத்தை தொடங்கினர். இதன் ஒரு கட்டமாக நெல்லை மாவட்டம் ஏர்வாடி மற்றும் திருக்குரங்கடி பகுதியில் 11,000 விதைப்பந்துகள் தயார் செய்யப்பட்டது. இந்த விதைப்பந்துகளை ஏர்வாடி காந்தி காலனியில் உள்ள மலையடிவாரத்தில் ஆட்சியர் விஷ்ணு கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுடன் விதைப்பந்துகளை வீசி தொடங்கி வைத்தார். கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு இயக்கப்படும் ஆட்டோக்கள் உரிய அனுமதியை பெற்றுள்ளதா என்பதை தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஒன்றியத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. புதுச்சேரிக்கு இயக்கப்படும் ஆட்டோக்கள் தமிழக போக்குவரத்து துறையில் அனுமதி பெறுவதால் புதுச்சேரி அரசிடம் அனுமதி பெற தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து புதுச்சேரி போக்குவரத்து துறையின் அனுமதி தேவையில்லை என்ற போதும் கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு இயக்கப்படும் ஆட்டோக்கள் தமிழக போக்குவரத்து துறையின் அனுமதியை பெற்றிருப்பதை இரு மாநில போக்குவரத்து துறையும் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அனுமதியின்றி இயக்கப்படும் ஆட்டோக்கள் அந்த வழித்தடத்தில் இயக்க தடை விதிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
அரியலூர் மாவட்டம் கோடாலி கிராமத்தில் உள்ள நடுநிலைப்பள்ளி வளாகத்திற்கு வருகை தரும் விஷப்பாம்புகளால் மாணவர்கள் அச்சமடைந்துள்ளனர். இரண்டடி நீளமுள்ள நல்ல பாம்பு கடித்ததில் கனிமொழி என்ற ஒரு மாணவி ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சுமார் 4 அடி நீளம் கொண்ட கட்டுவிரையின் பாம்பு பள்ளி வளாகத்தில் சுற்றித் திரிந்துள்ளது. இதனால் மாணவர்கள் மிகுந்த அச்சத்துடன் பள்ளிக்கு செல்கின்றனர். வளாகத்தை சுற்றிலும் போதிய அளவு மதில் சுவர்கள் இல்லாததும் கருவேல மரங்கள் மற்றும் வயல்வெளிகள் இருப்பதாலும் பாம்புகள் உட்பட விஷப்பூச்சிகள் வந்து செல்கின்றன. எனவே பள்ளியை சுற்றிலும் உள்ள கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரியில் 1 கிலோ கேரட் 30 ரூபாய் முதல் 55 ரூபாய் வரை விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்ட விவசாயிகள் தேயிலைக்கு அடுத்தபடியாக கேரட், பீட்ரூட், பீன்ஸ் உள்ளிட்ட காய்கறிகளை அதிகமாக சாகுபடி செய்கின்றனர். தினந்தோறும் உற்பத்தி செய்யப்படும் கேரட், பீட்ரூட் காய்கறிகள் கேரட் பீட்ரூட் கழுவும் நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு சுத்தம் செய்து வெளி மாவட்டங்கள் மற்றும் பெங்களூரு, கேரளா மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு 500 டன் வரை ஏற்றுமதி செய்யப்படும் நிலையில் கேரட்டிற்கு நல்ல விலையும் கிடைக்கிறது. கடந்த சில தினங்களாக 1 கிலோ கேரட் 30 ரூபாய் முதல் 55 ரூபாய் வரை கிடைக்கிறது. மழைக்கு முன்கூட்டியே சிலர் அறுவடை செய்ததால் பற்றாக்குறை ஏற்பட்டு விலை ஏற்றம் இருப்பதாகவும் ஜனவரி மாதம் வரை விலை ஏற்றம் இருக்கும் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நூல் விலை உயர்வை கண்டித்து ஈரோட்டில் 2 நாள் கடைகளை அடைத்து வியாபாரிகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டத்தின் பிரதான தொழிலாக ஜவுளி உற்பத்தி ஏற்றுமதி உள்ளது. கடந்த சில நாட்களாக நூல் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதால் ஜவுளி வியாபாரிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கடந்த 40 நாட்களில் 1 கிலோ 40 நம்பர் நூல் 250 ரூபாயிலிருந்து 330 ரூபாயும் 30 நம்பர் நூல் 200 290 ரூபாய்க்கும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் எடுக்கும் ஆர்டர்களை குறித்த நேரத்தில் விநியோகம் செய்ய முடியவில்லை என கவலை தெரிவிக்கின்றனர். நூல் விலை உயர்ந்து வருவதால் பருத்தி ஏற்றுமதி செய்வதை மத்திய அரசு நிறுத்தி உள்நாட்டு உற்பத்திக்கு பயன்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் குமரன் நினைவகம் முன்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு முத்தரப்பு குழு அமைக்க வேண்டும் என தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணியன், மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு நூல் விலை உயர்வை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். 1450 ரூபாய் இருந்த நூல் தற்போது 2175 ரூபாய் என உயர்ந்திருக்கிறது. இதனை குறைத்தே ஆக வேண்டும், இல்லாவிட்டால் இந்த தொழில் நசித்துவிடும் என்ற நிலைமையிலே தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் வருகின்ற 18ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் மனு கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வால்பாறை அருகே திரியும் காட்டு யானைகளின் கூட்டத்தை கண்காணித்து அதனை குடியிருப்புக்குள் வராதவாறு தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே தோணிமுடி எஸ்டேட் பகுதியில் திரியும் காட்டு யானைகள் கூட்டம் ஒன்று குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தது. தொடர்ந்து அங்குள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வளாகத்துக்குள் நுழைந்து ஜன்னல், கதவு, சத்துணவு மையம் போன்றவற்றை இடித்து சேதப்படுத்தியது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் காட்டு யானைகளை அப்பகுதியிலிருந்து விரட்டினர். தொடர்ந்து காட்டு யானைகள் பகல் நேரத்திலும் தேயிலை தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருப்பதால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். காட்டு யானைகளை ஊருக்குள் வராமல் தடுக்க வனத்துறையினர் இரவு நேரங்களில் காட்டு யானைகளின் நடமாட்டத்தை கண்டறிந்து வனப்பகுதிக்குள் விரட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தற்காப்பு கலைப்பயிற்சி முடித்த மாணவ மாணவிகளுக்கு பிளாக் பெல்ட் மற்றும் கேடையும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஓசூர் உதவி காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதி தர்மர் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. அதைத் தொடர்ந்து 23 மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் கருப்பு பட்டை அணிவித்து கேடையும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. முன்னதாக தற்காப்பு கலை பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர்.
கம்பம் அருகே நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் 80க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளிப்பட்டியில் இரட்டை மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இந்த மாபெரும் மாட்டுவண்டி பந்தயம் தேன் சிட்டு, பூஞ்சிட்டு, நடுமாடு, கரிச்சான் மாடு, புள்ளிமான் சிட்டு போன்ற வகையான பிரிவுகளில் 80க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் சுடுகாடு இல்லாத நிலையில் தாங்கள் அவதியுறுவதாகவும் உடனடியாக சுடுகாடு அமைத்து தருமாறும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் அருகே கீரமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த சங்கரன் என்பவர் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் அவரது உடலை வெள்ளாற்றில் கழுத்தளவு தண்ணீரில் அவரது உறவினர்கள் சுமந்து சென்று மறுகரையில் வைத்து இறுதி சடங்கு செய்தனர். ஆற்றில் வெள்ளம் அதிகரித்த நிலையில் பொதுமக்கள் ஆற்றை கடக்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் கூறி வந்தாலும் உயிரிழந்தவரின் உடலை உரிய முறையில் அடக்கம் செய்ய வேண்டுமென்ற எண்ணத்தில் உயிரை பணயம் வைத்து இறந்தவரின் உறவினர்கள் கழுத்தளவு நீரில் வெள்ளாற்றில் நீந்தி சென்று இறுதி சடங்கு செய்தனர். தங்கள் பகுதியில் சுடுகாடு வசதி இருந்தால் ஆற்றை கடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டு இருக்காது என கூறும் கிராம மக்கள் அந்த காட்சிகளை தற்போது சமூக வலைதளங்களில் பதிவு செய்துள்ளனர். திருச்சி மாநகர் எஸ்ஆர்எம் ஹோட்டலில் திருக்கோயில்களுக்கு நன்கொடை வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பெரம்பலூர் எம்பி டாக்டர் பாரிவேந்தர் தனது தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள கோவில்கள் மற்றும் தேவாலய பணிகளுக்காக சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 66 லட்சத்தை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒழுக்கம் உள்ளவர்கள், தூய்மையானவர்கள் அரசியலுக்கு வரவேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் வரவேண்டும் என்றும் கூறினார். ஒரு கட்சி, ஒரு குடும்பம் மட்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது ஜனநாயகம் ஆகாது எனவும் அனைவருக்கும் சம வாய்ப்புகள் கிடைக்க செய்வதுதான் ஜனநாயகம் எனவும் தெரிவித்தார். கார்த்திகை மாதம் பிறந்ததை முன்னிட்டு மீன்களின் விலை பாதியாக குறைந்ததும் மீன்கள் விற்பனையாகாமல் குவிந்து கிடக்கின்றன. கார்த்திகை மாதம் பிறந்ததை அடுத்து பொதுமக்கள் சபரிமலைக்கு செல்ல விரதத்தை துவங்கியுள்ளதால் மீன்களின் விலை பாதியாக குறைந்ததும் பிடித்து வந்த மீன்களை வாங்குவதற்கு பொதுமக்கள் வராததால் மீன்கள் அனைத்தும் மார்க்கெட்டில் விற்காமல் குவிந்துள்ளது. மேலும் வெளியூர்களிலிருந்து வரும் வியாபாரிகளும் மீன்கள் வாங்க வராததால் கவலையடைந்த மீனவர்கள் பிடித்து வந்த மீன்களை கருவாடுகளாக்க இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். ஆண்டிப்பட்டி பகுதியில் இயங்கும் அரசு பேருந்தில் பயணிகள் இருக்கைக்கு கீழே தடுமாறி விழும் அளவுக்கு பெரிய ஓட்டை உள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தேனி அரசு போக்குவரத்து பணிமனையிலிருந்து ஆண்டிப்பட்டிக்கு செல்லும் அரசு பேருந்து ஒன்றில் பயணிகள் அமரும் இடத்திற்கு கீழே தடுமாறி விழும் அளவுக்கு பெரிய ஓட்டை இருந்துள்ளது. இதை பேருந்தில் பயணம் செய்தவர் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டார். இது தற்போது வேகமாக பரவி வருகிறது. சத்தியமங்கலத்தில் பழக்கடையில் புகுந்த உடும்பை வனத்துறையினர் பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நகர்ப்பகுதியில் பேருந்து நிலையம் அருகே பழமுதிர் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பழமுதிர் நிலையத்தின் பின்புறம் உள்ள குடோனில் சுமார் 3 அடி நீளமுள்ள உடும்பு பதுங்கியபடி இருந்ததை கண்ட பழக்கடை உரிமையாளர் அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து உடனடியாக சத்தியமங்கலம் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் வனத்துறையினர் பதுங்கியிருந்த உடும்பை லாபகமாக பிடித்து சாக்குப்பையில் போட்டனர். பின்னர் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்குட்பட்ட பன்னாரி வனப்பகுதியில் பத்திரமாக விட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. மழையினால் நடுவச்சேரி, துலுக்கமுத்தூர், சேயூர், கைகாட்டிப்புதூர், ஆட்டையம்பாளையம், பழங்கரை, வேலாகிதம்பாளையம் பகுதிகளில் இதமான சூழல் நிலவியது. தமிழகம் முழுவதும் வீடுகளுக்கு சென்று கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. அதன்படி திருப்பூர் மாவட்டத்தில் 13 வட்டாரங்களில் கிராம சுகாதார செவிலியர்கள் தலைமையில் 246 குழுக்கள் வீடு வீடாக சென்று தடுப்பூசி செலுத்தாதவர்கள், முதியோர், இணை நோய் உள்ளவர்களின் உடல்நலம் குறித்து விசாரித்த பிறகு தகுதியானவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தி வருகின்றனர். தடுப்பூசி
ஜிஎஸ்டி செலுத்திக் கொள்ளாத நபர்களுக்கு 3.5 மடங்கு ஆபத்து அதிகம் உள்ளதாகவும் காலதாமதப்படுத்தாமல் மக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என பொது சுகாதாரத்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. 2021 ஆகஸ்ட் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் மொத்தம் 2011 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். அதில் 84% பேர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அனைவருக்கும் போடுவதற்கான தேவையான தடுப்பூசிகள் கையிருப்பு உள்ளதால் காலதாமதம் படுத்தாமல் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாநகர் 15 வேலம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 44 வயது ஆணுக்கு பன்றிக் காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். பெரம்பலூர் அருகே கொளப்பாடி பேருந்து நிறுத்தத்தில் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களும் பணிக்கு செல்லும் மக்களும் காத்திருந்தனர். இந்த நிலையில் திட்டக்குடியிலிருந்து அரியலூர் செல்லும் அரசு பேருந்து நிற்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்களும் பிற பணிகளுக்கு செல்வோரும் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் அடுத்த மருங்கூர் கிராமத்தில் பண்ணைமேடு என்ற பகுதியில் ஊராட்சியின் சார்பில் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து அரசு பேருந்தை சிறைபிடித்து மக்கள் போராட்டம் நடத்தினர். மேலும் இந்த பகுதிக்கு ஆழ்துளை கிணறு ஒதுக்கப்பட்டு பணி இன்றும் துவங்கவில்லை என புகார் தெரிவிக்கும் மக்கள் விருத்தாச்சலம் பவழங்குடி செல்லும் அரசு பேருந்தை சிறைபிடித்தனர். போலீசாரின் பேச்சுவார்த்தைக்கு பின் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. தொடர் மழை காரணமாக கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் உள்ள அத்திவரதர் புகழ்பெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் குளம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் முழுமையாக நிரம்பி ரம்யமாக காட்சியளிக்கிறது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த குள்ளவநாயக்கன்பட்டியில் கனிம வளத்துறையினர் வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு வந்த டிப்பர் லாரியை நிறுத்தி சோதனை செய்தபோது உரிய ஆவணங்கள் இன்றி மண் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதற்கிடையில் அதன் ஓட்டுநர் தலைமறைவானார். இந்த நிலையில் தலைமறைவான ஓட்டுநர் மற்றும் தண்டபாணி சுப்பிரமணி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரிய குளத்தை அடுத்த காமக்காப்பட்டியில் முருகன் என்பவரது மாடுகள் மேய்ச்சலுக்காக சென்றிருந்தன. இந்த நிலையில் அதிலிருந்த காளை கன்று ஒன்று அங்குள்ள கிணற்றில் தவறி விழுந்தது. இத்தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் கிணற்று நீரில் தத்தளித்த காளை கன்றை பத்திரமாக மீட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் 2 மாதங்களுக்கு குடிநீர் குழாய்கள் பதிக்கும் பணிக்காக குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டது. இந்த பணிகள் முடிவடையாத நிலையில் குடிநீரின்றி அவதியடைந்த அப்பகுதி மக்கள் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். தஞ்சாவூர் மாவட்ட புதுக்குடி பகுதியில் நரிக்குறவ மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகள் பக்கத்து கிராமங்களில் உள்ள கல்வி நிலையங்களுக்கு சென்று வர பேருந்தை நம்பியுள்ளனர். அந்த வகையில் தங்கள் பகுதியில் உள்ள பேருந்து நிலையத்தில் காத்திருந்தபோது அங்கு வந்த ஒரு பேருந்து நிற்காமல் சென்றது. இதனால் அன்றாடம் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் கூலி வேலைக்கு செல்பவர்கள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிசிவந்தியம் சட்டமன்ற தொகுதி ரிசிவந்தியம் ஊராட்சியில் உண்டு உறைவிட பள்ளி செயல்படுகிறது. இந்த நிலையில் இந்த வளாகத்தில் முழங்காலுக்கு மேல் மழைநீர் தேங்கி இருப்பதால் மாணவர்களை பெற்றோர்கள் தூக்கி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பருவமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதிகளில் உள்ள வீரராகபுரம் பள்ளத்தூர் மற்றும் தெற்குரத வீதி உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் தேங்கி நீண்ட நாட்களாக வடியாமல் உள்ளது. இதனால் தங்களின் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட இப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் வெளியில் செல்ல இயலாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஓசூர் சூளகிரி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது.
மன வளர்ச்சி குறைபாடு, மனநோய் மற்றும் எலும்பு சம்பந்தமான நோய்கள் என 21 நோய்களுக்கு சிறப்பு முகாம் நடத்தி மாற்றுத்திறனாளி அட்டைகள் வழங்கப்பட்டது. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு உதவித்தொகையாக ₹1500 வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வனத்துறை அலுவலகம் இயங்கி வருகிறது. இங்குள்ள நாற்றங்கால் பண்ணையிலிருந்து நாற்றங்காலை விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஆட்சியர் மதுசூதன் ரெட்டி விவசாயிகளுக்கு நாற்றங்கால் கன்றுகளை மானிய விலையில் வழங்கினார். சென்னையில் கடந்த வாரம் தொடர் மழையின் காரணமாக மெரினா கடற்கரை சர்வீஸ் ஆலை மற்றும் கடற்கரை மணல் பகுதிகளில் மழைநீர் அதிக அளவில் தேங்கியது. மழை நின்ற பிறகும் நீர் வடியாத காரணத்தினால் மாநகராட்சி சார்பில் மெரினா கடற்கரை மணல் பகுதியில் கால்வாய்களில் அமைக்கப்பட்டு தேங்கியிருக்கும் நீரானது கடலுக்குள் கொண்டு செல்லப்படுகிறது. நீரை அகற்றிய பிறகு கால்வாயை மணல் பரப்பி மூட ஜேசிபி இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. சட்டம் குறித்த விழிப்புணர்வு தனியார் பள்ளிகளில் குறைவாகவே உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட பொன்மலைப்பட்டியில் உள்ள பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டு மனுக்களை பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாடத்திட்டங்களை முடிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளதன் காரணமாகவே சனிக்கிழமைகளில் வகுப்புகள் நடத்தப்படுவதாக அமைச்சர் கூறினார். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே உள்ள நம்புதாளை ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் நவம்பர் 14 பள்ளிக்கு வந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் மலர்தூவி மாணவர்களின் கையில் பலூன் கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் வரவேற்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழக அரசின் பசுமை போர்வை திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 170,700 மரக்கன்றுகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ வெங்கடபிரியா விவசாயிகளுக்கு மரக்கன்றுகளை இலவசமாக வழங்கி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்படவுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் துருவையாறு சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழையினால் கொளிமாத்தூர் அருகில் உள்ள கிராமங்களில் சுமார் 1500 ஏக்கர் விளைநிலங்களில் நீர் புகுந்து சம்பா சாகுபடி பயிர்கள் அனைத்தும் மூழ்கின. இந்த நிலையில் கொளிமாத்தூரில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் அலிவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது விவசாயிகள் தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க கேட்டுக் கொண்டனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் பிரசித்தி பெற்ற கோயிலான சங்கமேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை மாதம் முதல் நாளில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்து தங்களின் விரதத்தை தொடங்கினர். முன்னதாக காவிரி ஆற்றில் புனித நீராடி குருசாமி பக்தர்களுக்கு மாலை அணிவித்தார்.